பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். For easy EMI of rupees 25,000 only, South India's number one travel brand. துணிவு திரைப்படம் வெளிநாட்டுல வியாபாரம் ஆகல அப்படின்னு யாருப்பா உங்களுக்கு சொன்னா, அந்த வியாபாரத்தை வாங்கினதே நாங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் துணிவு படத்தை பத்தி லேட்டஸ்டா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பொங்கலுக்கு ஸ்பெஷலா நம்ம அஜித் குமார் அவர்களுடைய நடிப்புல, எச் வினோத் அவங்களுடைய இயக்கத்துல துணிவு படம் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. சோ நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் ரொம்பவே வேகமா வந்து போயிட்டு இருக்கான். கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா துணிவு படத்தை ரெட் ஜியன்ட், அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறாரு. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டுல எல்லாம் வந்து துணிவு படம் வந்து பெருசா போகலப்பா, அதாவது வியாபாரம் வயசா யாரும் வாங்கலப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ துணிவு படத்தை வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ண எந்த நிறுவனம் முன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் குமார் அவர்களுடைய 62வது படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தான் அஜித் குமார் அவர்களுடைய 61வது படமான துணிவு படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து முன் வந்திருக்காங்களாம். ஆல்ரெடி அவங்களுடைய படமான பொன்னியின் செல்வன் படத்தை அவங்களே டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வந்து வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதே வகையில இப்போ துணிவு படத்தையும் வெளிநாட்டுல அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து முடிவு எடுத்துட்டாங்க. சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சோ துணிவு படம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுலயும் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வந்து பண்ணிருக்கு. சோ அதுக்கு லைக்கா வந்து முன் வந்திருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க சூப்பரான அப்டேட். சோ இது கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு சமையான ஹாப்பியான அப்டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க எந்த ஒரு அப்டேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு துணிவு படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை டைங்னு தட்டிடுங்க. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கினாலோ, சிவாஜி காரை விட்டு இறங்கினாலோ நீங்க அப்படியே பாக்கிறீங்க. அதாவது ஒண்ணுமே எதிர்க்க யார் இருக்காங்க கூட தெரியாது. அப்படி ஒரு சக்கரவர்த்தி வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பண்ணது. டெவர் ஃபிலிம்ஸ்லாம் உள்ளே போக முடியாது. அவங்க படம் எல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லா படம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா, இந்த விவேக் கூட நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பெரிய ரீச் ஆகும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுல்ல. சாதா காக்காய் சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வர்றதப்பா.